அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தமிழ் லக்கி குரு சேனலில் உலகத்தை வலம் பெறுகின்ற நம்முடைய மலேசிய தமிழர் கதிரவன் ஐயாவினுடைய பயணத்தில் இந்த எட்மண்டன் என்ற ஊரில் மலேசியர்களை சந்தித்தேன். காலை மணி 9:25 மலேசியால வந்து ராத்திரி மணி 10:30 இங்கதான் காலையில போய் எழுந்துச்சு. இப்ப நான் கிஷோவில இருக்கிறேன். ரெண்டு நைட் அவர் ஊர்ல தங்கினேன். முந்தா நேத்தம் நேத்தம் நைட் தங்கினதும் இன்னைக்கு நான் கிளம்புறேன். இந்த இடத்தோட பேரு எட்மண்டன், கனடால எட்மண்டன் அப்படின்ற இடத்துல இருக்கிறேன். இதுதான் அவங்களுடைய வீடு அவர் கனடால. ஸோ இவர் தான் வந்துட்டு கிஷோர்குமார், இவங்க ஷாலினி, இந்த கடைக்குட்டி வைக்கம், அப்புறம் மூத்த பையன் இவரு. இவர் தான் எல்லாம் கால நேரம் இப்ப நான் கிளம்புறேன். இப்ப நான் கிளம்புறனால பிள்ளைங்களாம் வந்து தூக்கத்தோடு இருக்காங்க. எழுந்திருச்சிட்டாங்கன்னா ரொம்ப நேரம் தூங்குவாங்க. ஸோ இவங்க தான் என்ன நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. ரசம்லாம் வச்சு கொடுத்து, தக்காளி ரசம் எல்லாமே சர்வீஸ் எல்லாம் பண்ணி நல்லா எனக்கு கொடுத்தாங்க. அப்புறம் மசாலா டீ போட்டு சாமி எல்லாம் கொடுத்தாங்க. இவங்க யாரு ஷாலினா, கெப்பங்குளம் உள்ளவங்களுக்கு நல்லா தெரியும். கெப்பங்குளம் வந்துட்டு கொப்பங்க பருவில் வந்துட்டு தமிழ் கொப்பங்குளம் வந்து முடிவெட்டுற கடை வச்சிருக்காரு அண்ணன் ராஜமோகன் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும். ரொம்ப நாளும் அவர் கடை வச்சிருக்கிறாரு, முடிவெட்ட கடை, முடிவெட்ட பாபர் கடை வச்சிருக்கிறாரு. அவங்களுடைய மக தான் இவங்க. இவர் வந்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிவில் இன்ஜினியரா இருக்கேன். சிவில் இன்ஜினியர், ஓகே. சல்லி பயோடெக்னாலஜி இருக்காங்க. இப்ப மேற்கொண்டு வந்துட்டு பார்மசிக்கு இங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க கனடால வந்து படிச்சுட்டு வந்து ஒரு 4 ஆச்சு இங்க படிச்சுட்டு இருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க இந்த பிள்ளைங்கலாம் சேர்ந்து, நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போனோம், அப்புறம் கோயிலுக்கு போனோம். விநாயகர் சதுர்த்தி கோயிலுக்கெல்லாம் என்ன கூப்பிட்டு போனாங்க. அருமையான கூட வெளியில போனோம். அவ்வளோ குளிர் நல்லா இருந்துச்சு. நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க, நல்லா அருமையான தூக்கம் எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நன்றி. இதை விட்டு பிரியர் போகும்போதுனா மனசு கவலையா இருக்கு. முக்கியமா இது இந்த இந்த பையன் பாய்க்கா இந்த நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. வீட்டுல இருக்கிற வரைக்கும் அது கப்பங்களுக்கு நல்லா தெரியும். அவரு அண்ணன் ராஜமோகன் அப்படின்னா அவர் நல்லாத்துக்கு நிறைய பேர் தெரியும். அவங்களோட மக தான் இவங்க சொன்ன மாதிரி, அவங்களோட மருமகன் இவங்க. இவங்க எல்லாம் ரவாங்கல இருந்தாங்க, ரவாங் கோலம்பூர் ரவாங்கல இருந்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இங்கே மைக்ரேட் வாங்கி நல்லா விசா கிடைச்சி, வீடும் கிடைச்சிருச்சு, அப்புறம் வேலையும் கிடைச்சிருச்சு, எல்லாமே கிடைச்சிரு, எல்லா குவாலிஃபை இருக்குன்னு சொல்லி உருவா கிடைச்சிருக்கு. சரிங்களா? அதோ இப்போ வந்து நான் கல்கரின்ற இடத்துக்கு நான் போறேன். இங்க போய் அங்க ஒரு கூட்டாளி என்ன பாத்திருக்காரு, அங்க தங்க சொல்லியிருக்காரு. ஓகே பாய். தேதி 19/9/2023 மணி வந்துட்டு மணி மூணு. இப்போ தான் பரமேஸ்வரரை சர்வீஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு போகிறேன். நேற்று வந்து எட்மண்டன் அங்கே இருந்த கிஷோக் ஷாலினி வீட்டில் ரெண்டு நைட்டு தங்கிட்டு இன்றைக்கி வந்து இப்போ வெளியே வரேன். ஷாலினி காலையிலேயே வந்துட்டு எனக்கு நாசிகரம் செஞ்சு பசியாரெல்லாம் கொடுத்துட்டு ஸ்பெஷலாக நாசிகரம் செஞ்சு எடுத்துகிட்டு போவாங்க, கடையில் சாப்பிடுவீங்க அப்படின்னாங்க. ஸோ அதான் இந்த ராசி குறைய கொடுத்துருக்குறாங்க. இதான் நான் லஞ்ச் இப்போ பரமேஸ்வரரை சர்வீஸ் பண்ணிட்டு நம்ம இடையில இப்போ ஒரு ஆர்.என்.ஆர்னு சொல்லுவோன்னா ரெஸ்ட் எடுக்கிறதோ அவங்க எடுத்துட்டு இப்போ சாப்பிட்றேன். ஓகே பாய்.
வந்து எல்லாம் பாருங்க பெரிய பெரிய ட்ராக் எல்லாம் வணக்கம். இன்னைக்கு தேதி 19 9 மாசம் 2023. இப்ப நான் கிஷோர்குமார் வீட்டில இருந்து எட்மண்டன்ல இருந்து கல்கரி வந்திருக்கிறேன். இங்க வந்து என்னுடைய ஒரு முன்னாள் இன்ஜினியர் வந்து ஐயா ராஜ், அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இவர் வந்து மலேசியால உள்ளவர், ஆனா இப்ப வந்துட்டு சிட்டிசன் ஆயிட்டாரு. இது வந்து அவங்களுடைய மனைவி. சார், வாட்ஸ் யுவர் நேம் சார்? ஐ அம் ரவீந்தர். ரவீந்தர் சார், யா. ஓகே மேம். ஐ அம் ஜெனி. அவங்க பேர் மிஸ் ஜெனி, இவங்க பேர் ரவீந்தர். ஸோ இவங்க வந்து வீட்டுக்கு வர சொன்னாங்க. ஸோ இன்னைக்கு இப்போ தான் வந்தேன். வந்து பார்த்தா இருந்தா எனக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி, சிக்கன் கறி, அப்புறம் சப்பாத்தி, அப்புறம் மீன் கறி, இதெல்லாமே ரெடி பண்ணி எனக்கு கொடுத்துருக்குறாங்க, சாப்பிட்றாங்க. சொன்னார் அவர் வந்துட்டு அலி டேவிசன் பாய்க்கிறாரு. அலி டேவிசன் வீட்டில் இருக்குது. இதுதான் அவங்களுடைய வீடு. நல்லா இப்போதான் வந்தேன். நல்லா இன்னைக்கு ரூமு, எட்டு பாத்ரூமு இதெல்லாம் செய்து கொடுத்து இப்போ சாப்பாடு ரெடி பண்ணி, இப்போ ராத்திரி மணி ஏழு இப்போ சாப்பிட உட்காந்துருக்கிறேன். ஓகே பாய். தங்கி இருக்கிறேன். இதுதான் அந்த ஹாஸ்டலு. இது வந்து வெளியில், இது வந்து கிச்சன் உட்காந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. எல்லாமே இருக்குது. ஐஸ் பெட்டிலிருந்து மைக்ரோவேவ் ஆகணும் எல்லாம் இருக்கும். இந்த ரிசப்ஷன் எல்லாம் உட்காந்து சாப்பிடுவாங்க. அவங்கவுங்க அது சமைத்து இந்த பக்கத்தில் இருக்க கடையில் வாங்கிட்டு வந்து இங்கே வந்து சமைச்சு சமைச்சிக்கிட்டு சாப்பிடுவாங்க. ஸோ இது காலையில் 9 மணி. நான் நேற்று சாப்பிட்டது இது முடிக்க பொருசு. இது ஒரு பண்ணு மாதிரி குழந்தை பழம். இது வந்து யோகட்டு. இது வந்து நெஸ்கேஃபி 3-in-1. ஸோ அந்த இது நம்ம காலையில் பசியாது. இதுதான் ஹாஸ்டல். வாஷ்ரூம் எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும். ஐ மீன் இந்த கிச்சன் பக்கத்துலேயும் எல்லாம் இருக்கும். குளிக்கிறதுக்கு எல்லாமே இருக்கும். இன்னைக்கு தேதி 21, 9 மாதம் 2023. சரியான பனிமூட்டம். காலை மணி 10. டெம்பரேச்சர் வந்துட்டு 3 டிகிரி செல்சியஸ். எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர் 3 டிகிரி செல்சியஸ். ஹீட்டர் ஆன் பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு வந்து நெரிக் என்ற இடத்துல ஆன பனிமூட்டம்.
மாசம் 2023 தேதி 21 9வது மாதம் 2023 கனடாவில் இருக்கிறேன். கோல்டன்ற இடத்துல இருந்து மேரிட்ன்ற இடத்துக்கு போயிட்டு இருக்கிறேன். இந்த காட்சியை பாருங்க, தண்ணி எவ்வளோ இருக்குது, அதில் ரிஃப்ளெக்டட் அந்த நிழல் வந்து எவ்வளோ அழகாக தெரிஞ்சு பாருங்க. இந்த மலை இது, இந்த தண்ணி தண்ணியில அந்த மலையோட இது அவ்வளோ அழகா தெரிஞ்சு வீடு கருப்பா இருக்கிறது அது வந்து நிழலு, தண்ணியில அவ்வளவு அழகா இருக்கு. முதல்ல படம் எடுத்தல அதோட படம் இப்ப நான் தண்ணியில எடுக்கிறேன். தண்ணி பாருங்க எவ்வளவு கிளியரா இருக்கு, அலை இல்ல. இதோட ரிஃப்ளெக்டர் அதாவது அதோட பிரதிபலிப்பு வந்துட்டு எவ்வளவு அழகா தெரிந்து பாருங்க. அது உண்மையான மலை இதுதான், இந்த மலை, இந்த மலையுடைய பிரதிபலிப்பு அந்த தண்ணியில தெரிது, கண்ணாடி மாதிரி இருக்குது.
मणि वो काले मणि पद कनडा मोदी का तमें स्नो वो कुटी एवल
ஏழு அடி உயரத்துக்கு அந்த ஸ்னோ இருக்கும் அப்படின்றாங்க. தண்ணி தண்ணி வேகமாக வந்து 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 சைடில் அடித்து அது பெரிய தோப்பு ஆகிடுச்சு, அது பெரிய வட்டமாகிடுச்சு. தண்ணியுடைய சுழற்சி அதில் அடித்தடித்து நல்ல முறை ஏறி வந்தேன். ஏறி அஞ்சு நிமிஷம் ரொம்ப தூரம் இல்லை, ஜஸ்ட் ஆகிறோம் ஒரு 1.5 மீட்டர். நம்ம வந்து நீர் வீழ்ச்சி பார்க்க வசிச்சு ரொம்ப ஈஸியாக இருக்குது. தேதி 21, 9வது மாதம் 20, 23. இப்போ நான் வந்து மவுண்டன் வியூ ஹோட்டல் மெரிட்ல மெரிட் அந்த இடத்துல இருக்கிற 7:30. நான் தான் ஹோட்டல் பக்கத்துலேயே வந்துட்டு ஒரே பில்டிங் தான், சைனீஸ் ஃபுட் இருக்குது. இது வந்து சிக்கன் ஸ்வீட் அண்ட் சவர், இது வந்தான் சூப். 9 மாதம் ஆச்சு இப்போ தான் சாப்பிட்றேன். கிச்சாப்பு வழக்கம் போல் சில்லி ஒரு பிளேட்டு சோறு, வேலை என்னன்னு தெரில. 9 நாளுக்கு பிறகு சிக்கன் ஸ்வீட் சாவும் வந்தான் சோர்ஸ் அனுப்புகிறேன், ரசிக்குது. அப்புறம் பேசுகிறவங்க கிட்ட 1000 கிலோமீட்டர்கள் பயணம் செய்தாலும் செய்கின்ற இடங்களில் ஒரு சில உறவுகளை சந்திப்பதன் மூலம் கிடைக்கின்ற ஒரு மன ஆறுதல், அந்த ஊரில் இருக்கின்ற அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கின்ற ஒரு தாத்தா பாட்டி போன்ற ஆறுதல் இந்த உலகத்தில் மறக்க முடியாதது. அதனால் நம்முடைய தாத்தா பாட்டி போன்ற உறவுகளை நேசிப்போம். இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய தகவல்கள், உறவுகளை நேசிப்போம், உலகம் முழுக்க நேசிப்போம். நிச்சயம் ஒரு நாள் ஏதாவது ஒரு உலகில் உறவுகளை சந்திப்போம். தொடர்ச்சியான இந்த பாகங்களினுடைய பயணம் இதோடு நிறைவு பெறுகிறது. நடந்த தடங்களை ஜோதி தமிழில் அடையாளம் கண்டு உயிர்மை வழி என்னும் எழுத்த மொழி ஆசான கேட்கும் சதி வெளி வழி உங்கள் உலகுக்கு ஒரு தந்த தமிழ் உங்கள் தாய்க்கு கரு தந்த தமிழ் தங்கள் வாழ்வுக்கு திரு தந்த தமிழ் உலகில் உள்ள அத்தனை பேரை தமிழ் 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 தமிழ்